हाई फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल वेरी गुड मॉर्निंग सो इनके पाकपर अब डे इन माय लाइफ दा पाकपर सो हस्बैंड वो सामी कुम्पिट्टु किळंबियाच्चु सो अवरुक्कु एदुम पण्णल दोसा चट्नी राइस वत्त कुळंबु इरुंदु अदै वच्चाच्चु सो काळैलेंदु ना एन्ना पण्णुवेन एन्ना साप्पिडुरेन एन्ना डयट्ल इरुक्कणुम एन्ना वेट लॉस आफ्टर प्रेग्नन्सी एन्नल्लाम वंदु पण्रोम अप्पडिंगिरदु ना वो ना काट पांग वीडियो कोल अदक पाती कुबेर पूजे कुछ रेडी पड़िटे अदमति सक्रम अद्रम पाती महालक्ष्मी फोटो लक्ष्मी कुबेर विल रेडी पड़ी वचर नान सो वर थर्स्डे ना एपी पूजा पड़ो अभी थर्स्डे नेक्स्ट थर्स्डे और ना पूजा पड़े और वीडियो एड़े नान ऐसा फर्स्ट टाइम पड़पाल एल प्रापर तेजिकट पड़ मुकेवा गाइस सो वांग नेक्स्ट नम्ब एक्सरसाइज पड़पोल अभी एक्सरसाइज पड़पर अभी ना काटवा सो ना एक्सरसाइज वो पड़पे अभी काटे पाती अमेज़न अमेज़न रिमोट सो अमेज़न प्राइम यूट्यूब और 10 सेकंड्स ना काटे ओकेवा सो अद मेल काटना कॉपीराइट्स इश्यू वो मेबी सो नम चैनल नेम हेल्थ एंड ब्यूटी अदनिंग अब इंतदा रोबेटा जिम अब सो इंबिया निजमा मनुष्यतर वि நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப் நெக்ஸ்ட் லெக் கிக்ஸ் ஒரு நிமிஷம் நான் என்ன பண்றேன் அப்படிங்கறது காட்றேன் சோ இங்க பாருங்க 30 minutes morning exercise routine do this every day அப்படிங்கறது நான் ஒரு 1 month ஆ பண்ணிட்டு இருந்தேன் நான் எனக்கு வந்து ஒரு 2 weeks ல எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சது இது ஒரு 1 கிலோ வந்து நான் குறஞ்சிருந்தேன் என்னோட weight after pregnancy பாத்தீங்கன்னா 75 இருந்தேன் அப்புறம் ஒரு 2 years 1.5 வயசு நெருங்க நெருங்க நான் பார்த்திங்கன்னா 78 இருந்தேன் இப்போ நான் வந்து 76 இருக்கேன் 76.something இருக்கேன் நான் ஸோ இந்த எக்ஸசைஸ் காரணம் ப்ளஸ் டயட்டு அதுவும் காரணம் தான் ஓகேவா ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சர்ச் பண்ணி எந்த பாட்டில் குறைக்கணும் அப்படிங்கிறதையும் குறைச்சிக்கலாம் So now I have 30 minutes morning routine pandre 2 3 Madam endu vandutanga exercise panna mudiyadu Endamma good morning chellam Sai good morning solla Sai good morning ochor ma cherma che good morning solla சைமா டேய் தங்கம் இங்கே பாருடா டேய் இங்கே பாரு குட் மார்னிங் இங்கே பற்றிய சாமி சாமி கும்பிட்டியா குள்ள போடணுமா ஏன் தங்கம் ஏய் குட்டச்சி இங்கே பாரு சைமா சோ அம்மா எக்ஸசைஸ் பண்ணட்டுமா நீ அமைதியாக உட்காந்துட்டு இருக்கியா ம் ஸோ இவளை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் நம்மளுக்கு டைம் கொடுப்பா ஸோ அந்த 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் In 5, 4, 3, 2, 1, go. 1, 2, 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேலரிஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் இது வந்து நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் எத்தனை எவ்வளோ நேரம் பண்ணுறோம் அப்படிங்கிறது கவுண்ட்டு இது நெக்ஸ்ட்டு நடுவில் ரெஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ நெக்ஸ்ட்டுங்கிற இடத்துல நெக்ஸ்ட்டு வந்து சம்திங் இருக்கும் நெக்ஸ்ட் இடத்துல ரெஸ்ட்டு ஸோ பார்த்துலாம் அவ்வளோதான் மேடம் எக்ஸசைஸ் பண்ணும்போது எப்படி வந்து டிஸ்டபன்ஸ் பார்த்தீங்களா படுக்கவே விட எக்ஸசைஸே பண்ண விட மாட்டா
இது வந்து நின்று நின்று வந்து பக்கத்தில் படுத்துட்ருப்பா இல்லை வந்து நின்றுட்டுருப்பா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ் எழுதிட்டுருந்தது டிசம்பரில். ஸோ டிசம்பர் வந்து முடிஞ்சது. ஸோ எல்லா நாளுமே வந்து கணக்கு வந்து எழுதியாச்சு, நம்ம டெய்லி என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட்டு 4 டேஸ் மட்டும் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணலை. ஸோ சம் ஹெல்த் இஷ்யூனால அது என்ன ரீசன்னு சொல்கிறேன். ஸோ என்னென்னா புதுசாக எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பீரியட்ஸ் வந்து தள்ளி போகும். ஸோ அதனால் வந்து பீரியட்ஸ் எக்ஸசைஸ் பண்ண டேஸும் ப்ளஸ் எக்ஸ்பென்சஸ் எழுதி வச்ச டேஸும் நான் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி டயட் ரொட்டீன் வந்து இது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8, எனக்கு வந்து இப்படி தான் சொன்னாங்க. ஸோ ஃப்ரெண்டு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆனாங்க, சொன்னேன் இல்லையா தங்கம் ஹெல்த் மிங். ஸோ அவங்க வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அவங்களும் 2 இயர்ஸ் பேபி ஓல்டோட மதர் தான். ஸோ அவங்க வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ்லாம் வந்து போடுவாங்க மோஸ்ட்லி எஃபியில். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8 o'clock எடுத்துக்க சொல்லுவாங்க, ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி நட்ஸ் ஏதாவது வந்து 11 o'clock, லன்ச் வந்து 1 p.m. ஷார்ப்பாக, ஸ்நாக்ஸ் வந்து ஜூஸோ ஃப்ரூட்டோ வந்து 4 o'clock, அப்புறம் க்ரீன் டீ வந்து 6 p.m. ஸ்டார்டிங்கில் ஒரு 1 time க்ரீன் டீ எடுத்துக்கிட்டால் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டின்னர் வந்து 8 p.m. ஸோ ஃபஸ்ட் மந்த் வந்து 1 hour வாக்கிங் போக சொல்கிறாங்க மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ நான் எக்ஸசைஸ் வெயிட் அந்த 1 week 1 kilo நான் குறைஞ்சதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 1/2 hour மட்டும்தான் நடந்தேன், ப்ளஸ் அந்த ரொபோட்டா ஜிம்மோட எக்ஸசைஸ் பண்ணேன். அப்புறம் வந்து சாப்பாடு அளவு வந்து குறைச்சிட்டேன். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது நான் காட்டுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9 o'clock. ஸோ நான் 9 o'clock காலையில் 8:30 8 o'clock ஸ்டார்ட் பண்ணேன் எக்ஸசைஸு. கொஞ்ச நேரம் வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்தேன். இந்த பாப்பாவுக்கு ப்ரஷ் பண்ணோம், நானும் ப்ரஷ் பண்ணோம், அவக்கூடிய பாப்பா ப்ரஷ் பண்ணாதான் வந்து அவ ப்ராப்பராக ப்ரஷ் பண்ண ஆரம்பிப்பா. ஸோ வாங்க நான் காலையில் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்னு காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சியா ஃபுட்டிங்க, இதில் வந்து ஓவர் நைட் ஃபுட்டு இது. ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு 2 spoon வந்து சியா வந்து பால் ஃபஸ்ட்டு சியா சீட்ஸ் வந்து இதில் போட்டுக்கோங்க, ஒரு கப்பில் ஏதாச்சும் 2 spoon. அப்புறம் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்து கட்டி பிடிச்சிரும். அப்புறம் ஒரு 2 tablespoon இல்லை 1 tablespoon வந்து ஹனி வந்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு ஒரு 1 hour கேப் எடுத்து வெளியே வச்சுருங்க. அப்புறம் இதில் சாஃப்ட் ஃப்ரூட்டு மேங்கோ பனானா இந்த மாதிரி சாஃப்ட் ஃப்ரூட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வெயிட் லாஸ் ஆகும். சியா ஃபுட்டிங்க நார்மல் வாட்டர்லேயும் நல்லா ஷேக் பண்ணிட்டு குடிக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது இது. ஸோ நீங்கள் குடிச்சு பாருங்கள். காயத்ரி ரகுராம் காயத்ரி ஜெயராம் அவங்களோட வீடியோ பார்த்து தான் நான் இது வந்து கற்றுக்கிட்டேன். நல்ல ரிசல்ட் கொடுக்கும், நல்ல சாஃப்டாக ஃபீலிங்கும் இருக்கும். இது சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours தாங்கும். நடுவில் வந்து பைனாப்பிள் நான் எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ரூட்டு கட் பண்ணி வச்சுட்டேன் நைட்டு, இதை எடுத்துப்பேன். ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மொபைல்லே எல்லாத்தையும் நான் எடிட் பண்ணுவேன். நான் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன் அப்படின்னா ரிமைனிங் அந்த தம்னைல் செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆட் வைக்கிறது, அதுக்கப்புறம் என் கார்டு ஐ கார்டு இதெல்லாமே செட் பண்ண வந்து லேப்டாப்பில் தான் பண்ண முடியும், மொபைலில் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 8 minutes இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா 8 minutes வந்து நம்மளுக்கு வந்து ஆட் வந்து நிறைய நம்ம செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ காட்டுறேன் பாருங்கள், எடிட்டில் போயிட்டு. மானிட்டைசேஷன் போனீங்க அப்படின்னா இப்போ இது வந்து 4 minutes வீடியோ இது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது மீன்ஸ் அதில் வந்து நம்மளுக்கு வியூ ஆகாது. சும்மா இந்த ஆட் மட்டும்தான் நம்மளால் செட் பண்ண முடியும், இன்பிட்வீன் ஆட் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஓகேவா? இது வந்து 4 minutes வீடியோ, 4 minutes வீடியோ. இதே நீங்கள் 8 minutes இருக்குது அப்படின்னா உங்களால் வந்து இந்த ஆப்ஷன்லாம் எனேபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா புதுசாக ஒரு சேனல் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன், அது என்னன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள். சாய்குட்டி சாயுகாவோட டெய்லி ரொட்டின்னு, அதில் வந்து ஒரு ப்ரெக்னன்சி ஸ்டோரி,
ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் நான் போடலான்னு இருக்கேன் நான். ஏன்னா கிட்டத்தட்ட நான் நோட்ஸ் அதுக்குன்னு எடுத்து வச்சு எது எதெல்லாம் சொல்லணும் எது எதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றது நோட்ஸ் எடுத்து வச்சே நான் வந்து ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இருந்தாலும் என்னால் அந்த இது அப்டேட் பண்ண முடியல, வீடியோ எடுத்து அதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் வந்து நான் கொஞ்சம் இதில் இறங்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பாப்பாவுக்கு தனி வீடியோ போட்டு பாப்பாக்கான சாப்பாடு என்ன, அவளோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, இந்த மந்தில் இது தான் சாப்பிடணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு சேனல்லே பார்த்திங்க, இப்போ ஹெல்த் அண்ட் பியூட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராகி கஞ்சின்னு போட்டிருப்பேன். அதுலேருந்து நிறைய க்வெஷ்சன்ஸ் வருது, சாப்பாடு இது ரெடி பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து அதெல்லாம் இருக்கும், அது ஓகேவா இந்த சேனலில் இருக்கும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா சாய் குட்டி வ்ளாகுன்னு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லிங்க்கு நம் இந்த இந்த குரூப் ஐ மீன் இந்த யூடியூப் சேனலில் நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ். ஸோ இதுதான் இதை நான் எடிட் பண்ணி முடிக்க போகிறேன் நான். ஸோ இன்றைக்கி இதுதான் என்னோடய ஒர்க்கு. இதில் ஏதாச்சும் இனிஷியலாக வீடியோ போடுறதுக்கு ஒரு ப்ரோமோ மாதிரி போடுறதுக்கு நான் பார்க்குறேன் நான் ஓகேங்களா. தேங்க்யூ. ஸோ அடுத்து எடிட்டிங் வேலைலாம் முடிச்சுட்டு பாப்பா என்ன பண்ணி வச்சுருப்பா அப்படின்னா, நம் என்ன தான் மெய்டு வச்சுருந்தாலுமே வீடு பெருக்க துடைக்க சாமான கழுவ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டபுள் ஒர்க் வந்து எப்போவுமே காத்துட்ருக்கோம். வீடு ஃபுல்லாக பாத்திரம் கிச்சனில் இருக்க ஐட்டம் எல்லாம் ஹாலில் தான் இருக்கும். அது ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு பண்ண வேண்டியது தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒதுங்க வச்சுட்டு அடுத்து நான் அந்த காய்கறி மாமியார் வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இஞ்சு, சூப்பராக இருக்குல்ல. அடுத்து எல்லாத்தையும் அடுக்கிட்டு ஹீட்டர் போட்டிருக்கேன், பாப்பா குளிக்க வச்சுட்டு சாப்பாடு கொடுக்க வேண்டியது தான். இன்றைக்கி சிம்பிள் தான், ஏன்னா காலையில் நான் லேட்டாக எழுந்திரிச்சதுனால அந்தளவுக்கு எதுவும் பண்ணலை. ஸோ வத்த குழம்பு ஒரு நாள் வச்சேன், ஸோ அது இருக்குது. நிறைய சோ சொல்கிறல்ல அது இருக்குது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கர்ட் ரைஸு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முட்டை ஆம்லெட் வந்து போட்டுக்க போகிறேன். கேப்சிகம் வந்து நாலு இருக்குங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோன்றது பார்க்கலாம். சட்னி மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தேன் யூடியூப்பில் ஆக்சுவலி, அது நம்ம என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். சட்னியை வச்சா நல்லா இருக்குமா நல்லா இல்லையா, இந்த மிளகாவா இல்லை பெரிய மிளகாவான்னு தெரியல, அது பார்க்கணும். ஒரு நாள் ரிசர்ச் எடுக்கணும் அதுக்கு. அப்புறம் குபேரர் லக்ஷ்மி பூஜை அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா தாம்பரத்துலேயே ஒரு தாம்பரம் சேலையோட வீடு பக்கத்தில் அங்கேயும் ஒரு கோயில் இருக்குது, குபேர லக்ஷ்மி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தாம்பரம் வண்டலூர் பக்கமும் இருக்குது. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டே பேசுகிறேன். கடன் தொல்லை, அதுக்கப்புறம் காசு பிரச்சனை, நினச்ச காரியம் நிறைவேறலை, வேலை அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து தீர்த்து வைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் மோஸ்ட்லி காலேஜ் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அந்தளவுக்கு பிலீஃப் இருக்காது சாமி அப்படிலாம். ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து நம்ம லைஃபே வந்து திருப்பி அப்படியே போட்டுரும். ஏன்னா நம்ம செல்ல பிள்ளையாக வீட்டில் வளர்ந்துட்டு நம்ம நினச்சது தான் நடக்கணும்னு இருக்கும், பட் இங்கே வந்து அப்படி இருக்காது இல்லையா. ஸோ எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்காது. ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் வந்து ப்ராப்ளம் அது இதுன்னு வரப்போகும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சாமி பக்தி அதிகமாகும். ஸோ இனிமேல் வந்து தேர்ஸ்டே தேர்ஸ்டே சாய்பாபாக்கும் அண்ட் வந்து குபேரர் பூஜையும் வந்து பண்ணலான்னு இருக்கேன் நான் ஓகேங்களா. காலையில் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் முடிஞ்சது, இப்போ அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து அடுக்கி வச்சிடலாம். ஸோ தக்காளி ஒரு சைடு, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ மாதிரி தேவைப்படும் இல்லையா, அது என்ன உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றத என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஓகேவா. ஏதாச்சும் ஒரு ஹெல்த்துக்கு வெயிட் லாஸ்க்கு அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் வந்து நான் போடுறேன் நான். ஸோ இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவை குளிக்க வச்சுட்டு வரேன்.
என்னோட லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ சுட சுட ஆம்லெட், வத்தக்குழம்பு. இது என்ன வத்தக்குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி இருக்குது இல்லையா, எடுத்து காட்டுறேன். மணத்தக்காளி எப்பவுமே நம்ம சுண்ட வத்தல தான் செய்வோம். இது வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி எல்லாத்துக்குமே நல்லது, வயிறு புண்ணுக்கு இது எல்லாமே நல்லது ரொம்ப. ஸோ இது எனக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சது. ஸோ அது ஸோ நான் கட் பண்ணுறேன். அது வத்தக்குழம்புனாலே மோஸ்ட்லி பிடிக்கும். சரி, நான் நார்மலாக நம்ம எப்பவுமே அந்த சுண்ட வத்தலை தானே வைப்போம். ஸோ இந்த முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இதை நான் ட்ரை பண்ணேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபி வந்து என்ன அப்படின்னா, நான் போடுறத விட வெங்கடேஷ் பட் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வச்ச மெத்தட் வந்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1 hour மேலே ஆகும். பட் நீங்கள் வீட்டில் நார்மலாக செய்கிற மாதிரி வறுத்து கொட்டிட்டீங்க அப்படின்னா நான் அதை ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு. ஸோ சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது மணத்தக்காளி கிடச்ச எந்த ஒரு ட்ரையாக காய் எது கிடைச்சாலுமே இது மாதிரி வத்தக்குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். ஓகேவா, பாய். நான் என்ஜாய் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போ மேடம் வந்து தூங்கி எழுந்துட்டாங்க. ஸோ தூங்கி எழுந்திரிச்சதுமே வந்து, ஏன்னா காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சதுனால மத்தியானம் தூங்க வச்சேன், இல்லைனா வந்து தூங்க வைக்க மாட்டேன், நைட்டு தூங்கிறதுக்கு லேட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு பப்பாயா, பாப்பாவுக்கு பனானா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை நான் தருவேன். அடுத்து இப்போ வெளியில் போகிறதா ஒரு பிளான் இருக்குது, போகிறச்ச ஏதாச்சும் வீடியோ எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். இல்லைனா நைட்டு டின்னரோட இந்த வ்ளாக் வந்து நான் முடிச்சிக்கிறேன். ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா நல்லாயிருக்காது ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு. ஸோ குட் ஈவினிங் கைஸ். ஸோ பாய். ஸோ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் இல்லையா 4:30, இப்போ வந்து 5:36 ஆக போகுது. ஸோ நான் க்ரீன் டீக்கு தண்ணி வச்சுருக்கேன். கொதிக்கிற தண்ணியில் எப்பவுமே போடக்கூடாது, கொதிச்ச தண்ணியில் தான் போடணும். ஸோ ஹஸ்பண்ட்க்கு பால், காஃபி, அப்புறம் பாப்பாவுக்கு பூஸ்ட்டு, தங்கம் ஹெல்த் மிக்ஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து நான் எப்பயாச்சும் காலையில் இல்லை பாப்பா ரொம்ப சாப்பிடாத இருக்கும் போது அப்படின்னு டைம் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பூஸ்ட் கலை கொடுத்துருக்கேன். பொறுமையாக டைம் இருக்குது அப்படின்னா தங்கம் ஹெல்த் மிக்ஸ் கலந்து கொடுப்பேன் நான். ஸோ வாங்க கலந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 spoon கிட்ட வந்து க்ரீன் டீ எடுத்திருக்கேன் நான். நான் 1 month க்ரீன் டீ குடிச்சிட்ருக்கேன். சூடு ஸோ நெக்ஸ்ட் மந்த், அதாவது இப்போது ஜான்வரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, இதுலேருந்து நான் 2 times வந்து குடிக்குவேன். ஸோ 1 cup ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே 10 minutes ரெஸ்ட்லேயே இருக்கட்டும். ஸோ அதோட இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட்லாம் கீழே இறங்கினதும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஃபில்ட்ரு பண்ணி க்ரீன் டீ குடிக்க வேண்டியது தான். சப்போஸ் உங்களுக்கு ஹனி ஃப்ளேவர் வேணும்னா ஹனி போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ நான் வந்து ப்ளெயினாக அப்படி தான் குடிப்பேன். கொஞ்சம் கசக்கும் பட் பழகிடுச்சுன்னா தெரியாது. ஸோ அதுவே பழகிடும், அந்த மாதிரி கதை தான் இது. வெளியே ஈவினிங் போவேன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இது. கொஞ்சம் சவுண்டு கம் பண்ணிக்கிறேன். லக்ஷ்மி என் வசிக்கும் இடத்தில் செல்வம் கொடுக்கும், லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் வந்து திரி தோன்றது 15 rupees அப்படின்றதுனால இதை வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் இது ஒன்று வந்து 5 rupees. ஸோ இது 9 வாரம் அப்படிங்கிறதுனால 9 வாங்கியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கிளாத் வந்து தேவைப்படும். இவருக்கு வந்து குபேருக்கு வந்து க்ரீன் எல்லோ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் க்ரீன் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் இன்றைக்கி நான் காலைல சாப்பிட்டேன் இல்லையா, ஸோ அதோட சியா சீட்ஸ் வந்து காலி அடிச்சு. ஸோ 2 packets வாங்கினேன். இப்போ வந்து 55 rupees கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சேர்த்து 1 month வரும் இது எனக்கு காலையில் சாப்பாடுக்கு. அவ்வளோதாங்க. ஸோ நைட்டு இது முடிச்சாச்சு, நைட்டுக்கு இட்லி சாப்பாச்சு முடிஞ்சுது. இதுதான் வந்து மார்னிங் டு நைட் வந்து ரொட்டீனு. நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டே பூஜை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ ஓகே, பாய், குட் நைட், பாய். ஹாய், குட் நைட் சொல்லு. குட் நைட், குட் நைட், பாய் பாய். சப்ஸ்கிரைப், சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லு. சப்ஸ்கிரைப், லைக், சரி லைக் சொல்லு, லைக் லைக்.
ஷேர் கமெண்ட் சொல்ல மாட்டியா? சே குட் நைட், பை பை. Bye, y'all.